எனக்கு உயிர் கொடுத்தவர், எனக்கு வாழ்வு கொடுத்தவர், எனக்கு எத்தனையோ பேருக்கு அடையாளம் காட்டியவர், இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் என்னை பற்றி தெரிய வைத்தவர், எல்லாருமே எல்லாமே விஜயகாந்த் அவர். இப்படி நல்லா இருந்தவர் அந்த மாதிரி ஆக்டிவாக இல்லைன்னுலாம் நான் கவலைப்பட்டேன். இன்னைக்கு இப்படி ஒரு படத்தை பார்த்தோமே அவராக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ப்ரே பண்ணேன். ரெண்டு நாளாக எனக்கு மனசே சரியில்லை. சொல்ல போனோம்னா நான் அழுதேன், யாருக்குமே தெரியாமல் அழுதேன். நான் எனக்கு எவ்வளோ ஃபோன் வந்துச்சுன்னு எனக்கு எனக்கே இல்லை. அண்ணன் ஃபோட்டோ பார்த்தீங்களா, என் ஃபோட்டோ பார்த்தீங்களா, அண்ணன் என்னண்ணே நம்ம கேப்டன் இப்படி ஆகிட்டார், அண்ணன் நீங்கள் போய் பார்த்தீங்களாண்ணே, அது உண்மையான இந்த ஃபோட்டோ உண்மையான உண்மையான்னு கேட்டு வந்த ஃபோனே பல. மனிதனால் இத்தனை பேர் மனசில் கோயிலாக இருக்க முடியுமா? இருக்காருன்னா அது விஜயகாந்த் அவர்கள்ங்கிறது எந்த சந்தேகம் இல்லை சார். அந்த காலத்தில் விஜயகாந்தனுடைய வெற்றி படங்களை பார்க்கும்போது அப்படி சந்தோஷமாக கேட்டதை பார்த்துருங்க. ஏ கேப்டன் படம் பார்த்தியா அப்படின்னா, கேப்டன் என்ன பசனம் பார்த்தியா கேப்டன் அப்படி அப்படி கேட்ட அந்த அதெல்லாம் பார்த்தேன் நான். இன்னைக்கு கேப்டனோட படத்தை பார்த்தியான்னு கேட்கும்போது தாங்கிக்க முடியல சார். எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு விஜயகாந்த்னு கணக்கு இல்லை சார். அவரால் டாக்டர் ஆனவங்க இன்ஜினியர் ஆனவங்க எவ்வளோ படித்தவங்க நிறையா இருக்காங்க. அவரே என்ன சொல்லுவார்னா, நான் நல்ல நடிகன்னு பேர் வாங்கிறத விட நல்ல மனிதன்னு என்னை சொல்லணும் அப்படின்னு நினைப்பார். அதை சொன்னதை ஜெயிச்சார். எல்லா நடிகர்களுமே பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் போட்டு பாருங்கள் அவரளவுக்கு யா அதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக பேசினவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். அன்பு வணக்கம் சார். வணக்கம். சினி உலகம் நேயர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். அண்டு ரொம்ப பெருமிதமாக இருக்குது, ஏன்னா உங்களுடைய படங்கள் இருக்கக்கூடிய வசனங்கள், உங்கள் படைப்புகள் நிறையா பார்த்து இன்ஸ்பைர் ஆகிருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நேர்காணல் வந்து கேட்டிருந்தோம். கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. ஏன்னா என்ன வேணாலும் கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக ஒர்த்தான அனுபவம் உங்ககிட்ட அனுபவம் இருக்குது. பொதுவாகவே சொல்லுவாங்கள்ல, நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்கன்னு. நீங்கள் முதல் முறையாக விஜயகாந்த் சார் அவர்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை தோணுச்சா, இவர் வந்து நம்ம வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுக்கு இவரும் ஒரு காரணமாக இருப்பார்னு? அவர் முத முத அவர் என்னை உதவி இயக்குனர் ஆக்குனதும் அவர் தான், வசனகர்த்தா ஆக்குனதும் அவர் தான், கதை திரைக்கதை ஆசிரியர் ஆக்குனதும் அவர் தான், இயக்குனர் ஆக்கியதும் அவர் தான். ஆக எல்லாமே என் வாழ்க்கையில் விஜயகாந்த் அவர்கள் தான். அது இந்த சில பேர்கிட்ட 10 வருஷமாக பழகுவோம், அவங்கள்ட்ட ஏற்படாத ஈர்ப்பு ஒரு 10 நாளில் பழகினவங்கள்ட்ட ஏற்பட்டுரும். அந்த மாதிரி அவருக்கும் எனக்கும் உண்டான உறவு, அவர் என்னை அவ்வளோ நேசிக்க ஆரம்பித்தார். அதே நேசிப்பு எனக்கும் வந்துடுச்சு. அவர் என்னை அண்ணன் பார், நான் அவர் அண்ணன் பார். என்னுடைய வளர்ச்சியில் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். அதே போல் வந்து ஆக்குனார். இப்போ வந்து தமிழ் சினிமா கம்பெனின்னு கசாலி சார், அவர் ஹிரோஷிமாங்கிற ஒரு படத்துக்கு என்னை எழுதுறதுக்காக தான் வந்தார். ஓகே. நான் வந்து அவர் கேஷுவலாக பேசினேன், சார் நான் 16 வருஷம் சினிமாவில் இல்லை, ஒரு கேப் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் என்னை எழுத சொன்னீங்கன்னா எல்லாருமே என்னை பழைய ஆள்னு சொல்லுவாங்க சார், பழைய ரைட்டர்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார், விஜயகாந்த் சாருக்கு நீங்கள் எழுதின வசனத்தை இப்போ போட்டாலும் அந்த படங்கள் இப்போ எழுதின மாதிரி இருக்குது சார், நிச்சயமாக இன்றைக்கி ட்ரெண்டுக்கு எழுதின மாதிரி இருக்குது சார், அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதான் சார் வந்திருக்குன்னாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னமும் நான் உயிர்ப்பாக இருக்கேன்னு சொன்னால் 16 வருஷம் எழுதாமல் இருந்தேன்னா விஜயகாந்த் சார் தான் காரணம். அவருடைய படங்கள் இப்போ நிறையா சேனல்ஸ் ஆகிடுச்சு. நிறைய இப்போ முந்தையெல்லாம் ஒரு படத்தை ரிப்பீட்டாக பார்க்கணுன்னா பழைய படமாக தியேட்டருக்கு தான் போகணும். இன்றைக்கி எப்படியாவது ஏதாவது ஒரு சேனலில் என்னுடைய படம் ஏதா ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, அதில் விஜயகாந்த் சாருடைய படங்களாக இருக்குது. பார்த்தவங்களும் புதுசாக பாராட்டுறாங்க, ஃபோன் பண்ணி சார் இப்போ பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்த மாதிரி இன்றைக்கி அரசியலுக்காக நீங்கள் எழுதுன மாதிரி இருக்குன்றாங்க. புது இளைஞர்கள் பார்க்கும்போது டைட்டில் பார்க்குறாங்க, யார் லியாகத் அலிகான் அப்படின்னா, இந்த இப்படிலாம் எழுதியிருக்காரு, இப்போல டேரிங் எழுதியிருக்காரு, இவரை போல்டாக எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க.
இன்றைக்கி எத்தனையோ பேர் அரசியல் எழுதுகிறாங்க, புது இளைஞர்கள் திறமையானவங்க. ஆனால் இவங்க எழுதுறதெல்லாம் அன்னைக்கே லியாக்கத் அலிகான் எழுதிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த பெருமைக்கெல்லாம் யார் காரணம்? நான் எழுதுனது மட்டும் காரணம் இல்லை, இந்த பெருமையை மீட்டு கொடுத்ததே விஜயகாந்த் அவர்கள் தான். என்னை இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது, இன்னமும் போகிற இடங்கள்லாம் லியாக்கத் அலிகான் சார் உங்கள் படம் பார்த்துருக்கோம் சார், பிரமாதமாக எழுதுவீங்க சார் அப்படின்லாம் சொன்னது சார், என்ன வசனம் சார் அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம், அப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்த காரணம் அன்னைக்கும் விஜயகாந்த் அவர்கள் தான், இப்போவும் விஜயகாந்த் அவர்கள் தான். சுருக்கமாக சொல்லணும்னா மறுபடியும் ரீஎன்ட்ரி வர்றேன் நான், இந்த ரீஎன்ட்ரிக்கு காரணமே விஜயகாந்த் சாருக்கு நான் எழுதின படங்கள் தான். அந்த வகையில் எனக்கு உயிர் கொடுத்தவர், எனக்கு வாழ்வு கொடுத்தவர், எனக்கு எத்தனையோ பேருக்கு அடையாளம் காட்டியவர், இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் என்னை பற்றி தெரிய வைத்தவர் எல்லாருமே எல்லாமே விஜயகாந்த் அவர்கள் தான். எனக்கு இந்த விஷயம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சமீபத்தில் ஒரு புகைப்படம் வந்து வந்திருந்தது அவரோடது, பார்க்கும்போதே ரொம்ப நொறுங்கிட்டோம். சமூக வலைதளங்கள் எல்லாமே வந்து எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு பார்க்க முடியல, இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு ஒரு நெருங்கிய நலம் விரும்பியாக இருந்தோம், உங்களுக்கே அது எவ்வளோ வேதனையாக இருந்தது சார்? நான் சொன்னல சார், தமிழ் சினிமா கம்பெனி கசாலி சார் விஜயகாந்தோடைய பட வசனத்தை பார்த்து என்னால் இருக்கப்பட்டவர், அவர் தான் சார் எனக்கு வந்து, நான் ஒரு ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கேன், ஃபோனில் ஒரு படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னார். நான் படத்தை பார்த்தேன், விஜயகாந்த் அவர் தற்போதைய தோற்றம்னு பார்த்தேன், எனக்கு ஷாக் ஆகிட்டேன். அது நாங்கள் ட்ரை பண்ணலை, எனக்கு உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இமீடியட்டாக அவருக்கு ஃபோன் போட்டேன், சார் உங்களுக்கு இது யார் அனுப்பிச்சது சார் அப்படின்னு கேட்டேன். இது இல்லை, எனக்கு ஒரு நண்பர் அனுப்பிச்சார் அப்படின்றதுமே முதல்ல நான் நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு தாட் வந்து இறைவா அவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற தாட்டு தான் போச்சு. இப்போ ஆனால் பார்க்குறேன், படங்களில் மட்டும் பார்த்து வளர்ந்தவன் இல்லை, நான் தூரத்துலேருந்தும் மட்டும் பார்த்தேன் வளர்ந்தவன் இல்லை, பக்கத்துலேருந்தே பார்த்து வளர்ந்தவனால அவருடைய அந்த மூக்கு, அவருடைய அந்த இது, அந்த சேஃபெல்லாம் அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சது. இல்லை கிராஃபிக்ஸாக எவனோ பண்ணி விஜயகாந்த் மாதிரி ஒரு உருவத்தை அனுப்பி வாசை உலாவ விட்றானோ, அவர் இமேஜை கெடுக்கிறதுக்காக எத்தனையோ பேர் பண்ணுற மாதிரி ஒருத்தன் பண்ணிடுவானோ அப்படின்னு நினச்சேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டேன், திருப்பி வர பேச முடியலை. எப்பயுமே அந்த ஃபங்க்ஷன் போனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன், நான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்கள்ட்ட கொஞ்சம் சீக்கிரம் போகணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தேன், வீட்டில் அமைதியாக இருக்கேன், வீட்டில் என்னுடைய வித்தியாசங்களை பார்த்து மனைவி என் பிள்ளைங்கள்லாம் என்ன போயிட்டு வந்ததில் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததில் ஒரு மாதிரி இருக்காரு. நான் என் மனைவி கேட்டாங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னேன், சொல்லலை சொல்லலைன்னா என் ஒய்ஃப்ட இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா அவங்க சாதாரணமாக நல்ல படங்கள் பார்க்கும்போதே பார்த்துட்டு நான் கண் கலங்கிடுவேன். சிங்க மாதிரி அவர் கரிச்ச படங்கள் அதை பார்க்கும்போது டிவியில் பார்க்கும்போதே பார்த்தா என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டு வெளியே சொல்லுவாங்க, அவர் ஃப்ரெண்டு படிச்ச அவர் ஃப்ரெண்டு படத்தை பார்க்குறாரு அதனால் அப்படியே அந்த மூட்லேயே இருக்கார் மாதிரி. நான் சொல்லுவேன், ஃப்ரெண்டு படம் இல்லைம்மா என்னுடைய சகோதரர் படம்பேன், இது வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற சாதாரண நடக்கிறது. ஒரு நல்லா பார்க்கும்போதே இப்படி நல்லா இருந்தவர் அந்த மாதிரி ஆக்டிவாக இல்லைன்னெலாம் நான் கவலைப்பட்டேன். இன்றைக்கி இப்படி ஒரு படத்தை பார்த்ததுமே அவராக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ப்ரே பண்ணேன். ரெண்டு நாளாக எனக்கு மனசே சரியில்லை, சொல்ல போனோம்னா நான் அழுதேன், யாருக்குமே தெரியாமல் அழுதேன். நான் தான் சொல்லலையா, என்னை வந்து என்னை எல்லாமே ஆக்குனவர் அவர் தான். இன்றைக்கும் என்னை வந்து நாலு பேர் தேடி வர்றாங்க சார், லியாக்கத் அலிகான் சார்ன்ட்டு கை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எல்லா காரணமும் அவர் தான். எவ்வளவோ பேர் சொல்லலாம், நான் தான் சொன்னேன் இல்லையா, நடிக்க வந்திருப்பாங்க, படம் எடுக்க வந்து டைரக்ட் பண்ண வந்திருக்கேன், நான் வாழ்ந்தவன் அவர் கூட, என்னால் முடியலை அதை. ஆனால் மறுநாள் ஒருத்தர் பேசுகிறேன், அவர் இவர் கூட நான் இருந்த படத்தை அனுப்பி விடுறாரு, அப்போ தான் நான் வந்து நம்பினேன் இவர் தான். என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன இது, கொஞ்சம் அவர் கண்ணம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர் அப்படி இருந்தவங்க இழைச்சால் ஒரு மாதிரியான ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா, அப்படி இழைச்சிருக்காரு, ஒரு இழைக்க முயற்சி பண்ணி இழைச்சிருக்காரோ அதனால் இப்படி இருக்காரோ அப்படின்னா. ஆனால் சத்தியமாக நான் இப்படி ஒரு உருவத்தில் அவரை நான் பார்ப்பேன்னு நினைக்கலை, பார்க்கணும்னு நினைக்கலை. இந்த படத்தை பார்த்துட்டு எத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் அழுதானோ எனக்கே தெரியாது. இன்றைக்கி அவரோட நான் பிரிஞ்சிருக்கேன், வேறு இயக்கத்து கட்சிக்கு போனேன், அதனால் சூழ்நிலையில் பிரிஞ்சிருக்கனுடைய அரசியல் மேடைகளில் ஒரு அரசியல் ரீதியான எதிர்க்கருத்துக்களை கூட நம்ம வச்சுருக்கோம். அது முடியும், நம்மளாலே தாங்க முடியலையே அவரை உயிராக நினச்ச ரசிகர்கள்லாம். அவர் தான் உன்னமும் சார், நம்ம இன்டர்வியூலாம் பார்த்துட்டு அவன் போடுற பதிவுகள்லாம் பார்க்கும்போது அந்த மனிதன் இல்லை சார்,
வாழ்கிறாரு சார். அவர் எல்லார் மனசுலையும் வாழ்கிற ஒரு மனிதருக்கு இப்படியா யாருமே வந்து அரசியலில் அரசியலில் மாறுபட்டு பேசியிருக்காங்க, அது இயல்பு. கடவுளே கட்சி ஆரம்பித்தா கூட தப்புன்னு பேசுகிற இது. ஆனால் ஒரு நடிகராக, ஒரு மனிதராக, ஒரு விஜயகாந்தை இன்னமும் இப்படி நேசிக்கிறவனால் தாங்கிக்க முடியலை சார். இந்த காரணத்துக்காகவே நான் வந்து என் வீட்டில் கூட அந்த ஃபோட்டோவை இதுவரைக்கும் காட்டலை, முடியலை. அவர் விரைவில் வந்து பழைய மாதிரி ஆகணும், மறுபடியும் அவர் முகத்தை பழைய மாதிரி பார்க்கணுங்கிற உணர்வு வந்துருச்சு. அப்புறம் தான் நான் பேட்டிகளில் பார்க்குறேன், சில என பாசத்துக்குரிய நடிகர்கள், சில இயக்குநர்கள்லாம் சொல்லும் போதே நான் அந்த படத்தை பார்த்துட்டு அழுதுட்டேன், தாங்க முடியும்னு சொல்லும்போது நான், அது சத்தியமான உண்மை இது. மிகைப்படுத்த வார்த்தை தான் எனக்கு தெரியலை, ஏன்னா அவங்க யார் யார் கூட யார் யார் எப்படி பழகுனாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறத பார்க்கும்போது ஒரு மனிதனை இவ்வளவுக்கு நேசிக்க முடியுமா, ஒரு நடிகனை நேசிக்க முடியுமா? ஏதோ ஒரு இடத்துல மாறுபடுவோம்ல, ஏதோ ஒரு இடத்துல கருத்துகள் வரும்ல, ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த படத்தை பார்த்து என்னை பொறுத்தல ஒரு தமிழ்நாடே குலுங்குச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு எவ்வளோ ஃபோன் வந்துச்சுன்னு எனக்கு கணக்கே இல்லை. அண்ணன் ஃபோட்டோ பார்த்தீங்களா, அண்ணன் ஃபோட்டோ பார்த்தீங்களா, அண்ணன் என்னென்ன நம்ம கேப்டன் இப்படி ஆகிட்டார், அண்ணன் நீங்கள் போய் பார்த்தீங்களா, அண்ணன் பாருங்க அண்ணன், இப்படி எத்தனை இருக்கு. அது உண்மையான இந்த ஃபோட்டோ உண்மையான, அது உண்மையான்னு கேட்டு வந்த ஃபோனே பல இது போராடங்களே அதே மாதிரி தான். அண்ணே அந்த கேப்டன் படம் பார்த்தீங்களாண்ணே அப்படின்ட்டு அப்போ தான் நினச்சேன், ஒரு மனிதனால் இத்தனை பேர் மனசில் கோயிலாக இருக்க முடியுமா அப்படின்னா, ஒருத்தர் இருக்காருன்னா அது விஜயகாந்த் அவர்கள்ங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை சார். நான் தான் சொல்லலை சார், ஒரே வருத்தம், அவர் அரசியலில் போக வேண்டிய இடத்துக்கு போகணும், போயிருக்கணும், போகலை, அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. அப்படி போயிருந்தார்னா அவர் வேறு லெவல் சொல்லுவோம்ல, இன்றைக்கெல்லாம் யூத்து தான் சொல்லுவானுங்க வேறு லெவல்னு, அது வேறு லெவல் ஆயிருப்பார். ஆமாம், இன்றைக்கி வந்து எல்லாருமே கேட்குற பேசு பொருள் ஆகிட்டார் சார், எல்லாருமே கேட்குற ஒரு பேசு பொருளாக விஜயகாந்த் சார் படம் பார்த்தீங்களா. அந்த காலத்தில் விஜயகாந்தோடைய வெற்றி படங்களை பார்க்கும்போது அப்படி சந்தோஷமாக கேட்டதை பார்த்துருக்கேன், ஏ கேப்டன் படம் பார்த்தியா அப்படின்னா, கேப்டன் என்ன வசனம் பார்த்தியா கேப்டன் அப்படி கேட்ட அந்த அதெல்லாம் பார்த்தேன் நான். இன்றைக்கி கேப்டனோட படத்தை பார்த்தியான்னு கேட்கும்போது தாங்கிக்க முடியலை சார். அது இல்லை, அது வந்து நீங்கள் அதிகமாக பழகாதவங்களுக்கே அந்த உணர்வு வரும்போது, அதிகமாக பழகின எங்களுக்கு எல்லாம் என்னால் முழுமையாக அதை பற்றி பேச முடியலை. அது அவ்வளவு பாதிச்சிருச்சு மனசை அந்த படம். ஒரு நெருங்கிய நபராக இருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்கலாம் சார், என்னதான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை, எல்லா பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட பார்த்தாலும் சில நேரங்கள் அவங்களும் உடஞ்சி போவாங்கல்ல, ஒரு டவுன்ஃபால் ஆகும், அந்த மாதிரி சமயத்தில் உங்ககிட்ட இதை பற்றியாச்சும் வருத்தப்பட்டிருக்காரா சார்? நிச்சயமாக வருத்தப்பட்டிருக்கார் சார். சில நேரங்களில் சில நம்புனவங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாத போது பேர்கள் வேண்டாம், அப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன், வருத்தப்படுவார். அதே போல் வந்து யாருக்கோ ஒரு உதவி செய்ய போய் அந்த படங்கள் அவங்க சரியில்லாமல் ஓடாமல் எடுத்த போது அதை வருத்தப்பட்டிருப்பார். ரசிகன்கள்ட்ட உரிமையோடு கோவப்பட்டிருக்கார், வருத்தங்கிறத விட கூப்பிட்டு நீ வந்து அதை ஏன் பண்ணலம்பார், எல்லா நடிகனும் ஏன் எனக்கு கொடி கட்டலை, என் தோரணம் கட்டணம்பார், ஏன் உன் ஏரியாவில் நீ உதவி பண்ணலை அப்படின்னு உரிமையோடு ஏன் உதவி பண்ணலன்ட்டு வேதனைப்பட்டிருக்கார். அதே போல் சாதாரணமாக வந்து ஒரு கண்ணதாசன் பாட்டை பற்றி சொல்லுவார் சார், சரி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்துருவார், வெளியூர்லாம் போகும்போது அவர் ஃபேஸ் அவர் வர்றாருன்னு தெரியாது, இருந்தாலும் இந்த கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ஃபேஸை பார்த்து சில பேர் கும்பிடுவாங்கள்ல, நான் தான் சொல்லுவேன் அண்ணா அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. கொஞ்சம் கிரௌடு இருக்க பக்கமெல்லாம் போகும், பைபாஸில் இல்லாமல் ஊர் வழியே போகும்போதெல்லாம் அந்த விஜயகாந்த் காரை கிராஸ் பண்ணி போகும்போதே அப்படி உற்சாகமாக வந்து கையை சொப்பாங்க, இது பண்ணுவாங்க. தெரியுங்க, அவர் கட்சி ஆரம்பிக்காத நேரங்கள்ல எங்களுக்கான ஒருத்தர்னு. ஆமாம், கட்சி ஆரம்பிக்காத நேரங்கள் அந்த விஜயகாந்த் காரை பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக போக சொன்னால் அவ்வளோ உற்சாகமாவாங்க. அப்போ அந்த மக்களை பார்ப்பார், அந்த வயல்வெளியில் வேலை செய்கிற மக்கள், அந்த சாதாரண அந்த டீ கடையில் இந்த ஓரங்களில் வேலை பார்க்குற மக்கள்லாம் பார்ப்பார். பார்த்ததுமே இதெல்லாம் மாறணும்ண்ணே, இதெல்லாம் மாற்றணும்ண்ணே, நம்ம படங்களில் மட்டும் சொன்னால் பத்தாதுண்ணே, நம்ம நெஜத்துலையும் அதை நம்ம பண்ணணும்னே, அந்த சிந்தனைகள்லாம் அவர் மனசில் உருவாகி தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிற இதுக்கு போனோம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கிட்டத்தட்ட அந்த கட்சி ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னா கட்சி ஆரம்பிக்கணும்னா
ஒரு ஆட்சியை பிடிச்சி ஆட்சி நடத்துறதில்ல, ஆட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும், அதுக்காக நினச்சார். அதுக்கு முன்னாலேயே போகிற இடங்கள்லாம் எப்போ வேணாலும் கட்சி ஆரம்பிப்பேன், ரெடியாக இருந்துக்கும் ரசிகர்கள்ட்ட எப்போ வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரும், நீ ரெடியாகிக்கும், ஏற்கனவே வரப்போட்ட வேஸ்ட்டு கொடி கொடுத்தாச்சு. அவன் கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்துட்டதாகவே நினச்சான், விஜயகாந்த் ரசிகன் வந்து அரசியலுக்கு வந்தது வந்துட்டதாகவே நினச்சான். இதனுடைய படங்கள் வசனங்கள் பார்த்தா அந்த சீனுக்கு உண்டானது மட்டும் எழுத மாட்டேன், வேறு ஏரியா போய் அந்த சீனுக்கு சம்மந்தம் இல்லாமல் எழுதி அரசியலை சொல்லி அதுக்கப்புறம் சீனுக்கு வந்து முடிப்பேன். அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இவர் வரப்போகிறார் இவர் வரப்போகிறார் அப்படின்னு நம்ம படங்கள் மூலமாகவே நாங்கள் சொன்னோம். அந்த அவருடைய ஆசைகள் அந்த அரசியல் விஷயத்தில் முழுசாக நிறைவேறலை நிறைவேறலை. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து அவர் அந்தளவுக்கு வந்து உரிமையாக கொண்டாடுறாங்கல்ல, இது என்ன ஒரு காரணத்தினால மற்ற எந்த நடிகருக்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது, அதுக்கப்புறமா அந்த கிரேஸ் வந்து இப்போ வரைக்கும் குறையாத ஒரு நடிகர்னால் அது வந்து விஜயகாந்த் சார் தான். அவர் நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு மனிதராக தங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அந்த மாதிரி பார்க்குறாங்கல்ல, அது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ முதலாவது வந்து அவருடைய எளிமை. ஒரு படத்தில் ரெண்டு படம் நடிச்சிட்டாவே அவன் அவன் எங்கேயோ வானத்துலேருந்து கூச்ச மாதிரி நடிக்க நடித்த நடிகர்கள் தான் ஹீரோக்கள் நிறையா இருந்தாங்க. அவர் எப்போல்லாம் படம் நடித்தாலும் அந்த எளிமை, எல்லாரையுமே சாதாரணமானவங்க கூட அண்ணன்னு கூப்பிட்றது, ஒரு டீ காஃபி கொடுக்குறவங்க கூட உரிமையோடு கூப்பிட்றது, சர்வசாதாரணமாக வந்து வசதிகள் வந்த பிறகு கூட சர்வசாதாரணமாக கீழப்படுத்துறது, எந்த புரொடியூசர் ஒரு வந்தாலுமே அவங்கள நேசிக்கிறது. ஒரு டைரக்டர் 1008 கருத்து சொல்கிற நடிகர்கள் இருக்காங்க சீனில், ஸ்பாட்டில் வந்து டைரக்டர் என்ன சொன்னாலுமே கேட்டு அப்படி நடிச்சுட்டு வருவார், எங்கள்கிட்ட வந்து சொல்லுவார் அந்த சீன் அவ்வளோ பெப்பு இல்லை அது இல்லை நீ சொல்ல வேண்டியதான், ஒரு டைரக்டர்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுப்பா அப்படின்ட்டு டைரக்டருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கக்கூடியவர். பொது இடங்களுக்கு போனாலுமே அந்த மாதிரி பழகக்கூடியவர். எம்ஜிஆர் எப்படியோ அதே மாதிரி தர்மம் பண்ணணும், சம்பாதிக்கிறதுல நிறையா கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி பண்ணணும், வர்றவங்கள்லாம் சாப்பிட்டு எம்ஜிஆர் சொல்லுவாங்க இல்லையா வந்தால் சாப்பிட்டீங்களா முதல் சாப்பிட்டு போங்க மாதிரி எம்ஜிஆர் அந்த மாதிரி இவர் வந்தார். எத்தனை பேர் படிக்க வச்சுருக்காரு விஜயகாந்த்னு கணக்கு இல்லை சார், அவரால் டாக்டர் ஆனவங்க இன்ஜினியர் ஆனவங்க எவ்வளோ படித்தவங்க நிறையா இருக்காங்க, அவரால் உதவி பெற்றவங்க நிறையா இருக்காங்க. அவரே என்ன சொல்லுவார்னா, நான் நல்ல நடிகன்னு பேர் வாங்கிறத விட நல்ல மனிதன்னு என்னை சொல்லணும் அப்படின்னு நினைப்பார். அதில் சொன்னதை ஜெயிச்சார் சார், அவரை நல்ல மனிதர் அப்படின்னாங்க. அதே போல் வந்து அவருடைய படங்கள் வந்து அவர் நேசித்ததுக்கு காரணம் எல்லாமே மக்கள் மனசுக்குள்ளே புழுங்கி இதெல்லாம் சொல்ல முடியாதா, நமக்காக யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சும்போது அதெல்லாம் சொன்னவர் விஜயகாந்த் அவர்கள். எல்லா நடிகர்களுமே பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் போட்டு பாருங்கள் அவரளவுக்கு அதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக பேசினவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. வீரியம் அதிகம் இருக்கும். நான் எழுத அவர் என்ன சொல்வாருன்னா, டைரக்டர் வேறையாக இருந்தாலுமே நான் எழுதுனதை குறைக்காமல் எடுக்க சொல்லுவார், அப்படி எடுக்கணும், படம் அப்புறம் பார்த்துட்டு எடிட்டிங்கில் பார்த்துட்டு லிங்க் பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் பாரு, பயப்பட மாட்டார், ஒன்றும் யோசிப்பார், தனிப்பட்ட முறையில் ஏதாவது புண்படுத்துமோ அப்படின்னு தான் யோசிப்பார். ஓகே அண்ணா இதை பேசலாமாண்ணே அண்ணம்மா பாரு அண்ணே பேசுங்கண்ணே அண்ணன் அதேமாரி யோசிச்சா எடுத்துக்கோம்ண்ணே எடுத்து பார்த்துட்டு வேணாம் தேவை கட் பண்ணிக்கோம்ண்ணே. அப்போ என்னென்னா மக்களுக்கான நடிகனாக இருக்குன்னு நினச்சார் இவர், அதை மக்களும் நினச்சாங்க நமக்கான நடிகர்னு நினச்சாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து மேடை பேச்சுகள் இதெல்லாம் இருக்கோன்னு, அங்கே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வசனங்கள் கூட அந்த டைமில் ரொம்ப தீவிரமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கோம்ல? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து கருப்பு எம்ஜிஆர் நபரை சொல்கிறாங்க சார், அந்த பேர் யார் தான் சார் வச்சது? அது இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பி சார். நிறையா படங்களில் இல்லைனாவே நாங்கள் பார்த்து ரொம்ப நாளாக ஒரு டெரிஃபிக் கேரக்டராக நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுடைய அன்னோன் சைட்ஸ் நிறையா விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன். இன்னும் ஃபஸ்ட் இதை பாருங்கள், நான் செஞ்சுட்டே இருப்பேன் ஆக்சுவலி. ஆனால் கேமரா ஆக்ஷன் சொன்னதான் மாறும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே சார், உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆன விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சார். ஏன்னா நாங்கள் வந்து உங்களை பழைய படங்களில் பார்த்துருக்கோம், 95 93 அந்த பீரியடில் வந்து பார்த்துருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா